மகாநதி சீரியல்ல ஒரு மேஜர் ரீப்ளேஸ்மெண்ட் நடந்திருக்குங்க எஸ் யார் அப்படின்னு தானே கேட்குறீங்க அதாவது மகாநதி சீரியல் ரொம்ப சூப்பராக போயிட்டு இருக்கு அதுவும் நம்ம சுவாமி வந்ததுல இருந்து வேற லெவல்ல கதை போயிட்டு இருக்குது காவேரி அண்ட் நம்ம சுவாமி சரோட கல்யாணம்லாம் பார்த்திருந்தோம்ல ரொம்ப நல்லா இருந்தது என்கேஜ்மெண்ட்லாம் பார்த்துருந்தோம் ரொம்ப கதையை அழகாக கொண்டு போயிட்டு இருக்காங்க இதில் யாரை மாற்றுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த சீரியல்ல கங்கா ரோலில் பண்ண பிரதீபா வந்து அந்த சீரியல்ல இருந்து விளக்கிட்டாங்க அண்ட் எபிசோட்ஸ்லயுமே பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளாவே இவங்களை காமிக்காமே இருந்தாங்க என்ன அச்சீவ் இவங்க ஏன் தங்கச்சியோட கல்யாணத்துக்கும் ரிசப்ஷனுக்கு கூட வரலையே அப்படின்னு பார்த்துட்டு இருந்தா அவங்க வந்து விலகி இருக்காங்க அஃபிஷியலான ஒரு நியூஸ் தான் சரி அப்போ இவங்களுக்கு பதிலாக வேறு யார் வராங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம பாக்கியலட்சுமி சீரியலில் எல்லாரோட ஃபேவரட்டான மருமகளான ஜெனி வந்து இப்போ இந்த ரோலில் ரீப்ளேஸ் பண்ணுறாங்க அதாவது கங்கா ரோலுக்கு இவங்க தான் நடிக்க வராங்க பிரதீபா பகவதில் நம்ம திவ்யா தான் நடிக்க போகிறாங்க ஆக்சுவலி நம்ம திவ்யா கணேஷும் பார்த்திங்கன்னா ரெண்டு சீரியலில் கம்மிட் ஆகி நடிச்சிட்டு நடிச்சிட்ருக்காங்க பாக்கியலட்சுமியில் ஜெனி அப்படின்னு தெலுங்கு சீரியல்லையுமே ஒன்று பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ ரெண்டு சீரியல் போக இப்போ இதுவுமே வந்துட்டு ரொம்ப முக்கியமான ரோல் இந்த கங்கா ரோலுமே துடுக்குன்னு பேசுகிற மாதிரியான ஒரு டைப்பு நல்ல கேரக்டர் இருக்கிற ஒரு ரோல் ஸோ இந்த கதைக்கு கண்டிப்பாக ஜெனி ஆப்ட் ஆவாங்க அப்படிங்கிற எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது அவங்க எபிசோட்லேயும் வந்துட்டாங்க ஸோ இனி எப்படி இருக்க போகுது ஜெனி இதுக்கு எந்த அளவுக்கு சூட் ஆக போறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ உங்களோட கருத்து என்ன ரீப்ளேஸ்மெண்ட் பற்றி அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஜெனி இதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுவாங்களா இல்லையா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் ஸோ இந்த மாதிரியான அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கோன்னா நம்ம குருக்கோ சேனலில் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க